ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மால்டோ பை சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பென்டன் கிளாஸிக்கில் இருக்கக்கூடிய 10 விதமான ஏலியன்ஸோட பவர்ஸ், ஆரிஜின், அவங்களோட வீக்னஸ் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏலியன் நேம் ரிப்ஜாப்ஸ். ஸோ இந்த ரிப்ஜாப்ஸ் யார், அவங்களோட ஆரிஜின் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அவங்களோட வீக்னஸ் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆளில் போடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காசாக பணமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரிப்ஜாஸ் பார்த்தீங்கன்னா, பென்டன் கிளாஸிக்கில் இருக்கக்கூடிய த கிரேக்கன் அப்படின்ற எபிசோடில் தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்ஜாஸோட ஆர்ஜின் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானெட்ல தான் இவங்க வாழ்ந்து வராங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிசிஸ் ஓலன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரால் தான் நிறைஞ்சிருக்கும். அதுவும் ரொம்பவே ஆழமாக இருக்கும். ஸோ அங்கே வெளிச்சம் இருக்காதுல்ல, அதனால் இந்த ரிப்ஜாஸோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். இந்த லைட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய அங்கர் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு மீனை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த லைட் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி மல்டிப்ளேயர் மூலமா தான் இங்கே இருக்கிற எல்லா தண்ணியுமே ஒன்னா ஜாயின்ட் ஆகி ஒரு முழு பிளானட்டாக இருக்கு. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரிகாட் மேப் ஆஃப் இன்ஃபினிட்டியோட செகண்ட் பீஸ் தான் இந்த பிளானட்டோட கிராவிட்டி சோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆட்டி போட்டு போயிடுவார். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டே அழிவு நிலைமைக்கு போயிடும். பட் இதை பார்த்து நம்ம பென் சும்மா இருப்பாரா? உடனே கூபா மாதிரி கூபாவோட ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்ஷன் எடுத்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறது மூலமா அந்த கிரகத்தையே காப்பாற்றுவார். ஸோ இந்த ஏலியனோட அப்பியரன்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது மெர்மைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஏலியனை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது இந்த மெர்மைட் தண்ணியில் இருக்கும்போது வால் இருக்கிற மாதிரியும், அதுவே தரைக்கு வரும்போது வால் போயிட்டு மனிதர்கள் மாதிரியே ரெண்டு கால் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குற இந்த ஏலியனுக்கும் அதே தான். சரி, ஓகே, இந்த ஏலியனோட பவர்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவருடைய மிக முக்கியமான ஒரு பவரே வாட்டர் தான். அதாவது இவர் தண்ணி உள்ள இருக்கும்போது பல கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவார். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற பற்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குமா. இவருடைய கைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூர்மையான நகங்கள் இருக்கும், அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இதெல்லாம் தான் இவருடைய பவர்ஸ். இவருடைய வீக்னஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவும் வாட்டர் தான். அதாவது இந்த ஏலியனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது ரெண்டுமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ நின்றுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மால்டோ பை. போயிட்டுறேன், பாய்.